நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. சேரிங் கிராஸ், படகு இல்லம், மத்திய பேருந்து நிலையம், பிங்கர் போஸ்ட், காந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த மழையால் மலைத்தோட்ட காய்கறிகளை பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோடம்பந்து கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு வெள்ளநீர் ரயில்வே பாலத்திற்கு அடியில் ஏரிபோல் தேங்கியதால் சுற்றுலாப் பயணிகள் பாதிப்படைந்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் மற்றும் ஆண்டிப்பட்டி தாலுகா பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மழை வெளுத்து வாங்கியது. கம்பம், கூடலூர், புதுப்பட்டி, அனுமந்தன்பட்டி, கோவிந்தன்பட்டி, காக்கில் சிக்கையன்பட்டி பகுதிகளில் பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. பாளையம்பட்டி, ஆத்திப்பட்டி, காந்திநகர், கோபாலபுரம் பகுதியில் ஒரு மணி நேரமாக பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடந்த தினங்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இந்த கனமழையால் வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ந்தனர். திண்டுக்கல் நகர்பகுதியில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. ஆர் எம் காலனி பிரதான சாலையில் மழைநீர் செல்ல முறையான வடிகால்கள் இல்லாததால் சாலையில் மழைநீர் தேங்கியது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சில பகுதிகளில் கழிவு நீர் மழைநீருடன் கலந்து சாலையில் ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சிவகங்கை நகர பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரமாக இடியுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. நகரின் முக்கிய பகுதிகளில் மழைநீர் ஆங்காங்கே சூழ்ந்திருந்ததால் வாகன ஓட்டிகள் சாலைகளில் ஊர்ந்து சென்றனர். சிவகங்கை பேருந்து நிலையம் தண்ணீரில் தத்தளித்தது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளில் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.